ഉപവീതിനമൂർത്തം ഭ്രമന്തം ത്രിജഗത് പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സ്വാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്മത് ഗുരുപരമ്പരായേ നമഃ. போனதிகரணம் சமானாதிகரணம்னு பார்த்தோம். அந்த சமானாதிகரணத்துல சாண்டில்ய வித்யானது விசாரிக்கப்பட்டது. அதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன சொன்னோம், சாண்டில்ய வித்யில பிரம்மம் உபாசியம், எல்லா இடத்துலயும் பிரம்மம் தான் உபாசியம், இதுல பிரம்ம உபாசியம். அதுல மனோமயத்துவம், பிராணசரீரத்துவம், ஆகாஷாத்மத்துவம் முதலான குணங்கள் இருக்கு. அதுல சத்தியசங்கல்பத்துவம்னு ஒரு குணம் இருக்கு. ஆனால் பிரகதாரண்ய உபநிடத்துல சொல்லச்சு சத்தியசங்கல்பத்துவம் சொல்லாம சர்வசிய வசி, சர்வசிய ஈசானகா, சர்வசிய அதிபதிகி, அத மாதிரி இருக்கு. அதனால சத்தியசங்கல்பத்துவம் இங்க சொல்லப்படல, இது வேற வேற வித்யை தான் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணினா, அப்படி கிடையாது. சத்தியசங்கல்பத்துவத்தினுடைய விவரணம் தான் அந்த சர்வசிய வசி சர்வசிய ஈசானகான்றதெல்லாம், அதனால ஒரே வித்யை தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை கொண்டு இங்க ஆக்ஷேபிக்க போறா அடுத்த அதிகரணத்தை, அது மாதிரிதான் இருக்கட்டும் இங்க கூட அப்படின்னு கேட்க போறா. வியாகிருதி பிரம்ம வித்யை அப்படின்னு ஒரு பிரம்ம வித்யா, இது வந்து பிரகதாரண்ய உபநிடத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரம புருஷன், திவ்யமான புருஷன் ஒருத்தன் இருக்கான். அந்த மாதிரி கண்ணு அக்ஷி மண்டலம், கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திவ்ய புருஷன். இந்த ரெண்டு புருஷனாலுமே வியாகிருதி, வியாகிருதினா என்னது அப்படின்னா நம்ம சொல்ற மொழியோ ஓம் பூ ஓம் புவக ஓம் சுவக அப்படின்னு சொல்றமே, இந்த மூணும் வியாகிருதியின் பேர். வியாகிருதி திரயம் அப்படின்னு சொல்லுவா, ஓம் பூஹு ஓம் புவகா ஓம் சுவகா. ஒண்ணு இல்ல, பூஹுன்னா பூமின்னு அர்த்தம், புவகானாக்கா அந்தரிக்ஷம்னு அர்த்தம், சுவகானாக்கா சொர்க்கம்னு அர்த்தம். இப்ப இந்த வியாகிருதி இவைகளை சரீரமாக உடைய பிரம்மம், அந்த பிரம்மத்தை உபாசிக்க வேணும் அப்படின்ட்டு இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்றது. பிரகதாரண்ய உபனிஷத்தானது இந்த மாதிரி சொல்றது. அது கூட எப்படி சொன்னாக்கா சத்தியம் பிரம்ம அப்படின்னு ஆரம்பிச்சது அது. அதனால ஆதித்ய மண்டலத்திலேயோ அக்ஷ மண்டலம் கண்ணுக்குள்ள, கண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு திவ்ய புருஷன், அத மாதிரி ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்ய புருஷன் இவால இந்த ரெண்டு புருஷனையும் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது. இதுல ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு அகஹ அப்படின்னு ஒரு ரகசிய நாமா இருக்கு, அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், பிரகாசிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம், பிரகாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷனுக்கு அகம் அப்படின்ட்டு ரகசியமான பேர் இருக்கு. ரகசிய பேருன்னு என்ன அர்த்தம், அந்த அந்த வித்தியில உபாசிக்க வேண்டிய நாம அது பேர், நான் அகம் நான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷன், அந்த புருஷனுக்கு அகஹ அப்படின்னு பேர், பிரகாசமானவன். ஏன்னா சூரிய மண்டலம் இல்லையோ, சூரிய மண்டலத்துல எப்பொழுதும் பிரகாசிச்சுன்னு இருப்பான், அதனால அவனுக்கு அகஹான்னு பேரு. அதே கண்ணுக்குள்ள இருக்கிறவனுக்கு அகம் நான் அப்படின்னு பேரு, அதை உபாசிக்கணும். இதெல்லாம் உபாசிச்சாக்க அதுக்கு வேண்டிய பலன்லாம் சொல்றிருக்கு. இப்போ இங்க என்ன விசாரம்னாக்க, இது ஒரே வித்யா அல்லது வெவ்வேறு வித்யா அப்படின்னுட்டு விசாரம் பண்ற. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றான், வித்யைக்கியமே சொல்லிடலாமே, வித்யைக்கியம் வித்யைக்கியம்னு ஒரே வித்யன்னு சொல்லிட்டு போனா என்ன உங்களுக்கு கஷ்டம். ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி தர்மங்கள் தானே படிக்கப்பட்டிருக்கு. வேற வேற விஷயங்கள் ஏதாவது படிக்கப்பட்டிருந்ததுனாக்கா
அது சரியில்லைன்னு சொல்லலாம், வேற வேற வித்தியம் சொல்லலாம். ஆனா வியாகிருதி அத சரீரமாக உடையவன் அப்படின்றது இந்த சத்தியபிரம்ம உபாசனம், இந்த ரெண்டு இடத்துலயும் அப்படிதான் இருக்குது. அது ஒரு ஒரு இடத்துல உபாசியனுக்கு சூரிய மண்டலத்துல இருக்கான், ஆதித்ய மண்டலத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு கண்ணு அக்ஷமண்டலம், அக்ஷமண்டலத்துல இருக்கான் அப்படின்னு அது இருக்காரு. இது அதனால வந்து இந்த இடத்த இடம் பேதம் இருக்குதே, ஒன்னு ஆதித்ய மண்டலம் இன்னொன்னு அக்ஷமண்டலம், ஸ்தான பேதம் இருக்கு. பேதம் இருக்கிறதுனால எப்படி வித்தியக்கன்னு சொல்ல முடியும்னா, அது என்ன பெரிய விஷயம், தேவபெருமான் பெருமாள் எழுற பெருமாள் எழுந்து விடும் பொழுது இதுலயே எழுதிருக்க, ஊர்லயே காஞ்சிபுரத்துல எழுதிருக்க. அதே சீவரம் பாரி வெட்டனாக்கா அந்தூர்ல போயிடுறாரு, அப்ப அந்தூர்ல இருக்கிறதுனால அந்த தேவபெருமாள் வேற, இவர் வேறன்னு சொல்லுவான். அப்புறம் ஒரு நாள் அங்க இருக்க, ஒரு நாள் இங்க இருக்க பெருமாள். அந்த மாதிரி இந்த ரூப் ஸ்தானங்களை வந்து இங்க எடுத்துன்னு வர வேண்டாம், உபாசனத்துல ஸ்தானங்களை சொல்ல வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஸ்தானங்கள் எந்த இடத்துல இருக்கானோ இடத்தை பத்தி கவலைப்படாதீங்க, பெருமான பத்தி தான் நீங்க உபாசிக்கணும். பெருமான உபாசிக்கிறதுன்றது வியாகிருதி சரீரி படவான் அப்படின்னு சொன்னாலே போருமே, அதை உபாசிங்கோ. அத மாதிரி ஒத்தனுக்கு அகஹா அப்படின்னு பேரு, இன்னொருத்தனுக்கு அகம்னு பேரு, இப்படி ரெண்டு பேருக்கும் பேர் மாறி மாறி இருக்கே. நீ சத்தியம் பிரம்மன்னு சொன்னா கூட, வியாகிருதி சரீரி பிரம்ம அப்படின்னு சொன்னா கூட, ஒருத்தருக்கு அகஹா பிரகாசமானவன், இன்னொருத்தனுக்கு அகம் நான் அப்படின்னு தானே பேர் இருக்கு. இப்படி நாம பேதம் இருக்குதே அப்படின்னு சொன்னா இருந்துட்டு போட்டுமே, ஒத்தருக்கே ரெண்டு பேர் இருக்கக்கூடாதா, மூணு பேர் இருக்கக்கூடாதான்னா. இந்த பேரை வந்து வச்சுன்னு இதெல்லாம் நியமம் சொல்ல வேண்டாம். ரெண்டு பேர் இருக்கலாம், மூணு பேர் இருக்கலாம், எத்தனை இருந்தா என்ன. அதனால இந்த பேர் பெருமாளுக்கே ஒரே பேர் தான், ஸ்ரீனிவாசன் சொல்றோம். ஸ்ரீனிவாசன் சொல்றது திருவாயணமையானுக்கு தான் ஸ்ரீனிவாசன் பேரான்னா, என் தேவ பெருமாள் கிடையாதா, ரங்கநாதன் கிடையாது. அவ அக்ஷஸ்வரத்துல பிராட்டி வசிக்கலையா, எல்லாருடைய அக்ஷஸ்வரத்துல எல்லா பெருமாளுடைய திவ்யமூர்த்திகள்லையும் அக்ஷஸ்வரத்துல பிராட்டி எழுந்துள்ள இருக்கா. அதனால ஸ்ரீனிவாச ஆயன மகான்னு சொன்னாக்கா தப்பான்னா, எல்லா பெருமாளுக்கும் அந்த பேர் நான் வரலாமே. அதனால அகஹ அகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொன்னா தப்பு இல்லை, அதனால நியமம் வேண்டாம். இந்த கண்ணுல இருக்கிறவனுக்கு அகம்னு தான் பேரு, அது மாதிரி ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறவனுக்கு அஹஹா அப்படின்னு தான் பேரு. இந்த மாதிரி நாமபேதத்தை இட்டு சொல்லுவோம் அப்படின்னா வேண்டாம், அதனால நியமம் கிடையாது. அதெல்லாம் மாத்தி சொன்னா தவறில்லை. முக்கியமானது என்னது அப்படின்னாக்கா, வியாகிருதி பிரம்ம வித்யா, சத்திய பிரம்ம வித்யா, அது இருக்குது, பேர் இருக்கு, உபாதி தானே இருக்கு, பலன் இருக்கு, ரூபமோ வியாகிருதி சரீரத்துவம். வியாகிருதி சரீரத்துவம்ன்றது அவனுக்கு ரூபம் இருக்கு, உபாசி ரூபம், அதுவே போறோம். அதனால சையோக ரூப சோதனாக்கியா விசேஷத்தான சொல்றோம், பலனோ உபாசி ரூபமோ அல்லது அந்த உபாசித்தேன்னுட்டு கட்டளை எடுக்கக்கூடிய பதமோ, அந்த மாதிரி பிரம்ம வித்தியனுடைய பேரோ நாலும் ஒன்னா இருந்ததுனாக்க வித்யைக்கும் நீ தான் சொல்றிருக்க. அதனால போட்டுமே, வித்யாபேதம் வேண்டாமே அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறா. அதற்கு சித்தாந்தம் அத மாதிரி கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, இது வேற வேற வித்யா தான் இந்த ரெண்டுமே. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு வித்தியும் ஒரே வித்தியன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஸ்தான பேதம் சொல்ல வேண்டாம், ஸ்தான பேதம் சொல்ல வேண்டியதே இல்லை. அடுத்த அதிகரணத்துல ஒரு விஷயம் வரப்போறது, அதுல வந்து சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறத பத்தி சொல்ல போறது. அதுல இப்ப சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கக்கூடிய குணம்ன்றது கொஞ்சம் பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னா பெருசா இருக்குது, வியாபிச்சு இருக்குதுன்னு சொல்றதுதான் வருது. வியாபிச்சு இருக்கு என்ன அர்த்தம், மகத்துவம் இருக்கு, பெருசா இருக்குது பிரம்மம் அப்படின்னு சொல்றது இருக்குது. அந்த மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ
ஹிருதய குகையில எம்பெருமான் நடந்துகொண்டிருக்கானோ இல்லையோ, ஹிருதய குகையில எம்பெருமான் நடந்துகொண்டிருக்கான். ஹிருதய குகையில இருக்கிறதுன்றது சின்ன உருவம், பெருமாள் பெயர்பட்ட பெரிய ரூபத்தை உடையவன், விபுவாக வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவான் நம்மளை அனுகிரகிக்கணும்ன்றதுக்கோசம் சாண்டில் வித்தியை பார்த்தோம். இப்போ போன அதிகரணத்துல தார வித்தியை இருக்கு, அத மாதிரி நாச்சிகேதாரணி இருக்கு, இந்த மாதிரி வித்தியைகள்லாம் பார்த்தோம்னாக்க பெருமாள் சூக்ஷமா நம்ம ஹிருதய குகையில எழுந்துள்ளிருக்க, அது ரொம்ப ரூபம் இத்தனூண்டா இருக்கிறதுன்னு அர்த்தம், இத்தனூண்டா இருக்கக்கூடியது. அதே வைஸ்வானர வித்யை அப்படின்னு சொன்னாக்கா அது திரைலோக்கிய சரீரின்னு அர்த்தம், அக்ஷர பிரம்ம வித்யன்னு ஒன்று பார்த்தோம். அதுல பார்த்தோம்னாக்கா அதுவும் வியாபிச்சு விபுவா இருக்கக்கூடிய பரமாத்மாவை சொல்றது. இப்படி ஒரே பிரம்மம் சில வித்யைகள்ல வியாபிச்சு இருக்கிறதாக சொல்லிட்டு போறது, அதே மாதிரி ஒரே பிரம்மம் சில வித்யைகள்ல வியாபிச்சு இருக்கிறதா சொல்லல, சூக்ஷமா இருக்கிறதா சொல்றது. இப்படி வேற இருக்கா இல்லையா? அதனால அடுத்த அதிகாரத்துல சொல்ல போற, அப்ப சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறதுன்னு சொன்னாக்க அது வியாபிச்சிருக்கிற வித்தியைகள் இருக்கோ இல்லையோ அதுல ஒன்றிதான் அன்வயிக்கும், சூக்ஷமா இருக்கிறதுல அன்வயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல போறோம். அதனால இந்த இடம்ன்றது இருக்குது பாருங்க, ஆதித்ய மண்டலத்துல இருக்கிறது, அக்ஷி மண்டலத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்றது இடமே வித்யாபேதத்தை காமிச்சு கொடுக்கறது. அங்க இருக்கிற பெருமாளை நீ சேவி, இங்க இருக்கிற பெருமாளை நீ சேவி அப்படின்றது வேற. அதே ஒரே தேவ பெருமாள் சிவபுரத்துக்கு எழுற, காஞ்சிபுரத்துலயும் எழுந்து கொள்கிறார் அப்படின்னாக்கா அங்க ஒரே மூர்த்தி தான், ஒரே மூர்த்தி தான். அங்க ஒரே மூர்த்தின்றது ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு வர்றதுனால ஒரே வெற்றியா போயிடுறது, அதனால அங்க ஐக்கியம். ஆனால் ஒரே நாள்ல இந்த தெற்கு தான் வரும், 9 கிரட சேவை 11 கிரட சேவை எல்லாம் நடக்கும், அத்தனை பிரமாணம் கிரட சேவை எழுவா, ஒவ்வொரு பிரமாணம் ஒவ்வொரு விபூதியோட எழுந்து விடுறா. ஏன்னா ஆச்சரியமா இருக்கும், அத்தனை பிரமாணம் எனக்கு ரொம்ப பாக்கியம் இல்லை அது கிடைக்கல, எப்பயாவது பெருமாள் கூட்டேன்னா பரவாயில்ல, ஏன்னா அது போறதுக்கே பயமா இருக்கு, இப்பெல்லாம் பிரயாணத்தை கண்டாலே கஷ்டமா இருக்கு. பெருமாள் எழுந்து உழைச்ச அத்தனை கிரட சேவையும் சேவிங்கோ, ஒவ்வொரு பிரமாணியும் சேவிக்கச்ச எல்லாம் ஒரே கருடன்னா தோன்றது, அல்லது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கான்னு தோணும். ஒவ்வொரு பிரமாணமும் ஒவ்வொரு விதமா எழுந்துள்ள இருக்கா, அப்ப நமக்கு பேதம் தெரிகிறதா இல்லையா? இன்னி வரையும் எங்க மாதா மகர்கள்லாம் இருந்தா, எங்க தாத்தா இயலாம் அவள்லாம் சண்டை போட்டு போகலாம், எங்க தேவ பெருமாள் தான் அவஸ்தின்னு ஒருத்தர் சொல்லுவேணும், இன்னொருத்தர் கிடையாது எங்க ரங்கநாதன் தான் அவஸ்தின்னு வேணும், இன்னொருத்தர் அமுதம் தான் அவஸ்தி, இவெல்லாம் சண்டை போவோம். அவளுக்கு பிடிச்ச பெருமாள், காரணம் அந்த பிடிச்ச பெருமாளுடைய ரூபம் தமர்கந்தது உருவம் அவரு வந்தானே அப்படின்னுட்டு ஒவ்வொரு ரூபமும் பிடிச்சு போயிடுறது. இப்படி பெருமாளை அனுபவிக்கிறதுன்றதே ஒரு பேதம் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தானே, தேவ பெருமாள் திரட சேவிச்சுட்டு அது முடிஞ்சு ஆடி மாசம் மன்னாருடைய சதஸுக்கு அடியன் போயிருக்கேன், ஒரு 15-12 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல 12 வருஷம் முன்னாடி இருக்கும், 2012 அங்க போனா அன்னைக்கு மன்னாருடைய ராஜகோபாலனுக்கு கருட சேவை, பெருமாள் ரொம்ப நாள் இருந்தார். அதுவும் கிருஷ்ணனுடைய சிவமூர்த்தியும் திருமேனியும் ராமனுடைய திருமேனியும் ஒடவு ராமனை சேவிச்சு பாருங்கோ, நல்லா கோலவள்ளி ராமனை சேவிச்சு பாருங்கோ, எப்படி எழுதிருப்ப, அவ்வளவு அழகா பெருமாள் எழுதிருக்க, பண்ணனா இருந்தார், கம்பீரமா இருக்க. அந்த சமயத்துல ஒரு சுவாமி அங்க இருந்தார், கணப்பாட்டி ஒருத்தர், அவர் சொன்னார், எல்லாம் தேவப்பெருமாள் தேவப்பெருமாட்சிக்கிறாரே, நம்ம ராஜகோபாலன் சேவிக்கிட்டோம், எப்படி எழுதிருக்காரு, என்ன காம்பீரியம், என்ன அவ ஈடுபாடு பாருங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் ஜனனி சொர்க்காதிபி கரிசி, எனக்கு எல்லா ஊரும் எனக்கு வசதிதான், ஆனால் எங்க பெருமாள் தேவ பெருமாள் அப்படின்னா எனக்கு தோணும். அவளுக்கு வந்து மன்னாவில் ராஜகோபாலனோ இல்ல வடுவோ இல்ல அமுதனோ இல்ல ரங்கநாதனோ அவளுடைய ஈடுபாடு, ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஈடுபாடு அது. அதனால இந்த ஒரே பெருமாள் ரெண்டு இடத்துல மாறி மாறி ரூபத்தை எடுத்துட்டு இருந்தேருனாக்கா அப்போ ரூபம் மாறிடுறதே, அதனால ரெண்டு இடம் இங்க, ஆதித்ய மண்டலத்துல எழுந்துள்ளிருக்கிற பெருமாள், அக்ஷய மண்டலத்துல இருக்கக்கூடிய பெருமாள், ரெண்டு பேரும் வியாகுதி சரீரத்தும் இருக்கு, ரெண்டு பேரும் சத்தியம் பிரம்மன் தான்,
ஆனால் இந்த இடம் ஒரு வேறுபாட்டை சொல்றது. இன்னொன்னு நாமம், ஒருத்தருக்கு அகஹ அப்படின்னு திருநாமம், இன்னொருத்தருக்கு அகம் அப்படின்னு திருநாமம். இப்படி ரெண்டு பேருக்குமே ரெண்டு திருநாமங்கள் இருக்கு. இப்ப ரெண்டு திருநாமங்களும் ஒண்ணுதான் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நாமாவே சொல்ல வேண்டாமே, நாமாவே சொல்ல வேண்டாம். அதனால நாமா இப்படி பிரிச்சு காமிக்கிறதே வேற வித்தியன்னு சொல்றதுனாலதான் அது. அதனால இந்த உபாசனன்றது தனித்தனியா பண்ணணும்ன்றது கோசரம்தான் ஒருத்தருக்கு அகஹான்னு பேர் சொல்லித்து, இன்னொருத்தருக்கு அகம்னு சொல்லித்து. ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையானுக்கும் பேரு, தேவ பெருமாளுக்கும் பேரு, ரங்கநாதனுக்கும் பேர், பேர் அப்படிதான். அது நமக்கு வந்து சித்தாந்தத்துல பரத்தோட மீதி அஞ்சு நில இருக்குல்ல, பர வியூகம் ஹார்தம் எல்லாம் சொல்றேன், ஏவிபவம் ஹார்தம் அர்ச்சைன்னுட்டு, இந்த அஞ்சு நிலைகள்லயும் வேறுபாடு கிடையாதுதான், வேறுபாடு கிடையாது. ஆனால் ஆழ்வாராச்சாரியால் எல்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்க, ஒவ்வொரு அவதாரத்தையும் ஒவ்வொரு பெருமாள்கிட்ட அனுபவிக்கிறார், ஒவ்வொரு பெருமாள்கிட்ட அனுபவிக்கிறார். அப்போ ஒவ்வொரு பெருமாள்கிட்டையும் அனுபவிக்கிறாள் இல்லையோ, இப்ப யார் ராமன் யார் கிருஷ்ணன், இப்போ யார் நரசிம்மன், நரசிம்மனை பார்த்துட்டு ராமாவதார பாசுரம் பாடுறா, ராமாவதார கதைகள் எல்லாம் சொல்றா, கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் சொல்றா. இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்னாக்க, நம்ம சித்தாந்தம் அப்படி இருக்கு, திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு இல்லை, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு. அதனால ஒரே நாமாவை பத்து பேர் சொல்லிட்டு போனா பத்து பெருமானுக்கும் தவறு அல்ல. சகசரநாமன்றது எல்லா பிரமாணுக்கும் ஒரே இதுதான் அது. அதனால இதெல்லாம் வந்து என்ன கவுனகல்பம் மாதிரிதான், திருவேங்கடமுடையான் தான் அவனுக்கு, திருவேங்கடமுடையான் அவனுக்கு பேரு, ஸ்ரீனிவாசன் இவனுக்கு தான் பேரு, அவருக்கு இது பேர உள்ளான்னு தான் அவருக்கு பேரு, இன்னொருத்தனுக்கு பெரிய பிரமாள் தான் பேரு, நம்பரமாள் பெரிய பிரமாள் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேரு நழைச்சு போயிடுத்து. அழகிய மணவாளன்ட்டு புருஷ புராணர் அவருக்கு அழகிய மணவாளன்னு பேரு, வயசான கிழவை எழுதக்க முடியாம படுத்துட்டு இருக்கேனா, அப்படிப்பட்ட பெருமாளுக்கு அழகிய மணவாளன்னு பேரு அவருக்கு. ஏன்னா யாரை பார்த்தாலும் மைக்கூர் ரேரம், துருக்கராச்சியாரை பார்த்து இங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து போனவாள்லாம் ஆச்சரியப்பட்டு போட்டா, ரங்கநாதா உனக்கு யார மயக்கணும்னே வியவஸ்தா இல்லையா, எங்க பார்த்தாலும் நீ வந்து பிடிச்சிட்டு வரலைய ஸ்திரீகளை, எல்லாரும் மயங்கி போயிடுறாள் உங்ககிட்ட அப்படின்றாளா அவா. அந்த மாதிரி ஆச்சரியகரமான அழகு பெருமாளுக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு. அதனால இப்ப இந்த அகஹா அகம் அப்படின்றது இது வியவஸ்திதமான நாமா. வியவஸ்திதம்னாக்க ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த திவ்ய புருஷன் இருக்கானே சத்திய பிரம்ம, அந்த புருஷனுக்கு அகஹா அப்படின்னு தான் பேரு. அதே மாதிரி அக்ஷி மண்டலத்தில் இருக்கிற புருஷனுக்கு அகம்னு தான் பேரு, இது அங்க மாறாது அது இங்க வராது. இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அந்த வித்தியிலேயே சொல்லச்ச முதல்ல ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷனை பத்தி சொல்லிவிட்டுருத்து, சொல்லெடுத்து ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிற புருஷனை பத்தி சொல்லெடுத்து. அவன் அந்த வித்தியில என்ன என்ன உபாசிய குணங்கள் எல்லாம் சொல்லெடுத்து. அதுக்கப்புறம்தான் அக்ஷி மண்டலத்தில் இருக்கிற புருஷனை பத்தி சொல்றது இந்த பிரகதாரணி உபனிஷத்து. அத சொல்லச்ச இந்த அக்ஷி புருஷனுக்கு என்னென்ன அங்கங்கள், எது எது சாமா, சாமங்கள் எது அப்படின்லாம் வரச்ச, ஆதித்ய மண்டல புருஷனுக்கு என்னென்னவோ அதெல்லாம் இங்கேயும் அதிதேசம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. அதிதேசம் பண்ணிக்கிறதுனாக்க அங்க இருக்கிறத இங்க எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்ப இது ஒரே வித்தியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்லவே வேண்டாம், ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிட்டு போயிருக்கணும், ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லல, அங்க இருக்கிற குணங்களை இங்க எடுத்துக்கோ, அங்க இருக்கிற சாமங்களை இங்கேயும் சாமகானம் பண்ணு, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுத்தது. இல்லைன்னா இத மாதிரி அதிவேஷம் பண்ண வேண்டாமே, இதை சொல்லவே வேண்டாம், ரெண்டு ஒரே வித்தியன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேண்டாம், ரெண்டு ஒரே வித்திய தான், ரெண்டுத்துக்கும் உபசம்ஹாரம் பண்ணிக்கோன்னு சொல்லணும், உபசம்ஹாரம் பண்ணிக்க சொல்லல, அதிதேஷம் பண்ணிக்க சொல்றது. அதிதேஷம்னா பூர்வீகாம்சகர் சொல்லியிருக்காதெல்லாம், ஒரு யாகம் பண்ற, ஒரு யாகம் பண்ணச்ச
அது பிரகிருதி ஆகும். பிரகிருதி ஆகும்னா எல்லா அங்கங்களும் ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கணும்னாக்க ஆச்சமனம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில சாத்விக தியாகம் பண்ற பர்யந்தம் அனைத்தும் சொல்லியிருக்கும். இதுக்கு பிரகிருதி யாகம்னு பேர். அதே விகிருதி யாகம் அப்படின்னாக்க, விகிருதி யாகம் அப்படின்னாக்க எல்லா அங்கங்களும் சொல்லிருக்காரு, சில விஷயங்கள் உண்டி சொல்லியிருக்கும். மீதி எல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க பிரகிருதி யாகம் எல்லா அங்கங்களும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்ப இது வேற கர்மா அது வேற கர்மா, அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ற சமயத்துல அப்படின்னா ரெண்டும் ஒரே கர்மா இல்ல, ஒரே கர்மா வந்தாக்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டாம், ரெண்டும் ஒரே கர்மா தான் சொல்லிட்டு போயிட்டா போதும் அப்படி சொல்லல, அதிவேஷம் பண்ணிக்கோங்க அங்கேருந்து இங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது அது. இது பூர்வ மீமாம்சகர் ஏழாவது எட்டாவது அத்தியாயத்துல விசாரம் பண்றா. அதனால இந்த இடத்துலயும் அதிவேஷம் பேரு. இது வந்து சுவாமி தேசிகன் தத்துவத்திரைய சிந்தன அதிகாரத்துல பிராட்டி விஷயமா விசாரம் பண்ற, பிராட்டி விஷயமா விசாரம் பண்ணச்ச இந்த பிரகிருதி விகிருதி ஆகும்னு சொன்னமே இப்போ அதிரேஷம், அதை வச்சு ஒரு விஷயம் சாதிக்கிற உபதிஷ்யமான தர்மாதர்ம தர்மாதாரத்திற்கு காட்டிலும் அதிதிஷ்யமான தர்மாதாரத்திற்கு ஏற்றம் அதிகம் என்று ஒவ்வொரு அருளி செய்தாரே அப்படின்னு இருக்கு அங்க ஸ்ரீசூக்தி, தேசியன் ஸ்ரீசூக்தி. பிரகிருதி யாகங்கள்லாம் உபதேசம்னு அர்த்தம், அதான் ஸ்பஷ்டமா எல்லாத்தையும் சொல்லிடும். விகிருதி யாகத்துல எல்லாமே இருக்காது அங்கங்கள்லாம், அந்த பிரகிருதி யாகத்திலேருந்து இந்த விகிருதி யாகத்துக்கு எடுத்துட்டு வரணும், பிரகிருதி யாகத்திலேருந்து விகிருதி யாகத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். இது வந்து அதிதேசியமான தர்மங்கள்னு பேரு. இதுல பிரகிருதி யாகத்துல பிரகிருதி யாகத்துக்கு சம்பந்தமான வஸ்து அங்கங்கள் தான் இருக்கும், பிரகிருதி யாகத்துல என்ன பண்ணணுமோ அது உண்டிதான் இருக்கும். விகிருதி யாகத்துல எப்படின்னாக்க அந்த விகிருதி யாகத்துக்கு வேண்டிய தர்மங்கள் சில இருக்குது ஸ்பஷ்டமா சொல்றோம், சொல்லாத விஷயங்கள்லாம் பிரகிருதி யாகத்திலிருந்து வந்துடுறது. தனக்கே உரிய தர்மங்கள் அங்கேருந்து வர்ற தர்மங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய சேர்ந்து இருக்கும். அதனால பிரகிருதி யாகத்தை காட்டிலும் விகிருதி யாகத்துக்கு ஏற்றம் அதிகம்னு உவர் நடுவுல இருக்கிறவன் அர்த்தம். நடுவுல இருக்கிறவன்னா இந்த பூரமீமாம்சகன், அவன் வேதத்தை ஒத்துக்கிறான் ஆனா ஈஸ்வரன் ஒத்துக்கல, அதனால நடுவாந்தரத்துல நிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவ சொன்னதா தேசிகன் சாதிச்சிருக்க. அத சொல்லிட்டு என்ன விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் சாதிக்கிறாருன்னா, சுவாமி பெருமாளுக்கு சில தர்மங்கள் இருக்குது, பிராட்டிக்கு சில தர்மங்கள் இருக்குது, பிராட்டிக்கு ஏற்றம் அதிகம் சொல்லணும். இப்போ பெருமாளுக்கு இருக்கிறது அத்தனையும் தண்டதரத்துவத்தை தவிர்த்து மீதி எல்லாம் இவளுக்கு வந்துடுறது, தண்டதரத்தோண்டி இவளுக்கு கிடையாது. ஏன்னா அது அவளுக்கு குணம், தண்டதரத்துவம் வந்துருதுன்னாக்க அவளுக்கு கெட்ட பேர் வந்துடும், அதனால கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தாமந்தி அதை விட்டுட்டான் பெருமாள், மீதி எல்லாம் இவளுக்கு வந்துடுறது. இவளுக்கே தனியா சில சுபாவங்கள் இருக்கு, நித்திய நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா அனுகிரகமையா இருக்கிறது, ஜெகத்காரணமா இருக்கிறது, பலப்பிரதையா இருக்கிறது, சர்வலோகத்துக்கும் அசியேஷானா ஜெகதோ விஷ்ணுபத்னி, இந்த ஜெகத்துக்கு ஈஷானா ஆள்றவோ அவ யாருன்னா விஷ்ணுபத்னியான திரட்டி. இப்படிலாம் இவளுக்கு தர்மங்கள், பெருமாளுக்கு இருக்கிற தர்மம் தண்டதரத்துவத்தை தவிர்த்து மீது எல்லாம் வருது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது வந்து அதிதிஷ்யமான தர்மங்கள் அதிகமா பூர்த்தி கொடுக்கு. அதனால பகவான காட்டிலும் பிராட்டிக்கு ஏற்றம் அதிகம் அப்படின்னு முட்டுட்டார் சுவாமி தேசிகன். அதனால இதுதான் உபதேசம் அதிதேசம்னுட்டு மீமாம்சகால் ஒத்துக்கிறது. உபதேசம்னா பிரகிருதி யாகத்திலாம் இருக்கும், விகிருதி யாகத்துல வந்து அதிதேச தர்மங்கள். இந்த அதிதேச தர்மங்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்க இந்த பிராட்டி விஷயம் சொன்னது எதுக்குனாக்க புரியணுன்றதுக்கோசரம் தான். அதனால இந்த ஆதித்ய மண்டல புருஷன் இருக்கானே அந்த திவ்ய புருஷனுக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கோ அது அத்தனையும் இந்த சக்ஷுண மண்டலம் அக்ஷமண்டலத்தில் இருக்கிறவனுக்கு வந்துடுறது. அந்த அக்ஷமண்டலத்தில் இருக்கிறவனுக்கு தனியா ஒரு பேர் இருக்குது அகம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஸ்தானம் இருக்கு, இத மாதிரி சில தர்மங்கள் சில இதெல்லாம் ஏற்றம் அதிகம்.
மொத்தத்துல அதிவேஷமே பண்ண வேண்டாமே அப்படின்னு கேள்வி வரும். ஏன் வரும்னாக்கா, ரெண்டு ஒரே வித்யா என்ன, அதிவேஷமே பண்ண வேண்டாம், ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லல உபனிஷத்து. ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டுனாக்கா வெவ்வேறையா சொல்லி அதிலிருந்து இதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரம்ம வித்யை ரெண்டுமே வேற வேற வித்தியைகள் தான் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த சம்பந்தாதிகரணத்துல வியாகிருதி பிரம்ம வித்யான்னு பேரு, அல்லது சத்தியம் பிரம்ம வித்யான்னு பேரு. இந்த உபாசனமானது, இந்த உபாசனமானது ரெண்டு விதமா சொல்லப்பட்டிருக்கு. ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியான புருஷனை வியாகிருதி சரீரியா சொல்லி முடிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அக்ஷி புருஷன் இருக்கானே, அக்ஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷன், அவனை சொல்லி அவனை உபாசியனா சொல்றது. அவனும் வியாகிருதி சரீரம் தான், அவனை சொல்லி சொல்றது. இப்படி சொல்றதுனால இந்த ரெண்டு வித்தியைகளும் ஒன்னே இல்லை, வேற வேற வித்தியைகள் தான் அப்படின்றத இங்க சாதிக்கிறார். இப்போ ஸ்ரீசுக்தி சேவிக்கலாம், தீப ஸ்ரீசுக்தி. இதுல மூணு சூத்திரங்கள், முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், கடைசி ரெண்டு சூத்திரம் சித்தாந்த சூத்திரங்கள். இப்ப நாம சொன்னதெல்லாம் அதுல வந்துடும் பாருங்க. இப்போ சம்பந்தாதேவம் அந்யத்ராபி அப்படின்னு முதல் சூத்திரம், பிரகதாரண்யக்கே ஏஷ ஏதஸ்மின் மண்டலே புருஷா எஸ்ஸாயம் தட்சிணே அக்ஷன் இத்யுபக்ரம்ய. ஏஷ எந்த இவன் ஏதஸ்மின் மண்டலே, இந்த ஆதித்ய மண்டலத்துல புருஷா புருஷன் இருக்கானோ, திவ்யமான புருஷன் பிரகாசிச்சுட்டு இருக்கான். எஸ்ஸாயம் தட்சிணே அக்ஷன், எந்த ஒரு புருஷன் வலது கண்ணில எழுந்துள்ள இருக்கிறானோ. இது உபக்ரம்ய, இது மாதிரி ஆரம்பிச்சது. இந்த இதை சொல்றச்சேதான் வலது கண்ணில் திருமால் இருக்க, நான் பொதுவா நான் அடிய இது இது வேற விஷயம். இது அடியேன் நூறு அதிகாரம் சொன்னேன், அந்தராதித்ய வித்யை அது சொல்ற சமயத்துல அசகேஷோ அந்தராதித்ய இரண்மய புருஷோ திருஷ்யதே அந்தரக்ஷிணி புருஷோ திருஷ்யதேன்னு விஜயாபித்தேன். அந்தரக்ஷிணின்னு கண்ணுக்குள்ளன்னு சொல்லிட்டேன். உடனே ஸ்ரீமுட்டாண்டவன் அடைய கேட்டாச்சு, 20 வருஷம் முன்னாடி, 25 வருஷம் ஆயிடுத்து போ நினைக்கிறேன், 96லயோ என்னவோ வந்து, எந்த கண்ணில் இருக்கான் பகவான் அப்படின்னு கேட்டார். அடையன் வலது கண்ணில், வலது கண்ணில் தான் இருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு. உடனே ஆண்டவன் அப்படின்னா இடது கண்ணில் யார் இருக்கா, அது எனக்கு தெரியல தெரியலன்னு சொல்லிட்டேன். உடனே ஆண்டவன் என்ன பண்ணார், சுதப்பிரகாசியை எடுத்து கருணாகராச்சார சுவாமி கிட்ட கொடுத்தார், வெள்ளூர் சுவாமி கிட்ட. ஏற்கனவே சொல்றப்பேன் இது, கருணாகராச்சார சுவாமி பார்த்துட்டு பார்த்தார், பார்த்தாக்க அதை இடது கண்ணில் வந்து பிராட்டி எழுந்துடி இருக்கா அப்படின்னு இருக்கு. ஸ்ரீரசி விராடசின்னு ஒரு வாக்கியம் விழதாரண்யத்துல இருக்கு, அதை எடுத்து இடது கண்ணில் பிராட்டி இருக்கா, வலது கண்ணில் பெருமாளும் இடது கண்ணில் பிராட்டியை எழுந்துடி நம்மளை அனுகிரகிக்கிறா அப்படின்னு இருக்கு. இதுதான் ஆண்டவன் வந்து கிரந்தாரூடமா ஸ்ரீபாஷ்யத்துல அடியன் சொல்ற அதிகரணமோ வேற அதிகரணம், ஆனா அது இருக்கிற அதிகரணமோ ஆண்டவன் காமிச்சது வேற அதிகரணத்துல இருக்கு. அது சுதப்பிரகாசிக்கிற ஜோதிர அதிகரணத்துல இருக்கு ஞாபகம், அதை எடுத்து காமிச்சாச்சு ஆண்டவன். அதெல்லாம் அற்புதமான அந்த விஷயம், எங்களுக்கு எல்லாம் பரமதம் தோழும். ஏன்னா சின்ன பசங்க எங்களுக்கு அப்போ 1995 என்ன அடியனை எவ்வளவு வயசு இருக்கும், 29 30 அப்படிலாம் ஒன்றும் தெரியாது, இப்போ ஒன்றும் தெரியாது. இப்ப வயசா எடுத்து அப்ப வயசா இருக்கல, அதனால அப்பப்போ அதுல இருக்கிற இதை எடுத்து காமிச்சாச்சு ஆண்டவன். அதனால இது இந்த வாக்கியம் தான் தட்சிணே அக்ஷன், வலது கண்ணில் பெருமாள் எழுந்து வழியிருக்கான் அப்படின்னு காமிக்கிறது இது. அப்ப இடது கண்ணில் யாருன்னாக்கா சொல்லச்சு ஸ்ரீரசி விராடசின்னு வாக்கியம் இருக்குன்னு கட்டம் பண்ணிக்கணும். அதனால இது உபக்ரம்ய ஆதித்ய மண்டலே, ஆதித்ய மண்டலத்திலையும் அக்ஷிணிச்ச அக்ஷி மண்டலத்திலையும் சத்தியசிய பிரம்மணா, சத்தியம் சத்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மம், சத்தியசப்த வாத்தியனான பிரம்மம், அந்த பிரம்மத்தை வியாகிருதி சரீரத்வேன உபாசியத்துவம் உக்த்வா. வியாகிருதி சரீரம் இந்த ஓம்பூஹு பூர்பவஸ்வஹம் சொல்றமே, அது அதனுடைய ஷரீரி பகவான், அவைகளை சரீரமாக உடையவன் அப்படின்னு உபாசியன் அவன்.
அப்படின்னு சொல்லிட்டு தஸ்யோபனிஷது அகஹா இது அதிதெய்வதம் அப்படின்னு சொல்லிடுத்து. தஸ்ய உபனிஷது அதுக்கு வந்து அந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷன் இருக்கானே அவனுக்கு ரகசிய நாம உபனிஷத்து அகஹா பிரகாசிக்கிறவன் அர்த்தம். தஸ்யோபனிஷத்து அகம் அத மாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு அகம்னு பேரு. இது தே ரகசிய நாமணி உபாசன சேஷத்தையா ஆம்னாயேதே. ரெண்டு ரகசிய பேரு, உபனிஷத்துன்னா ரகசியம்னு அர்த்தம். அதனால ரெண்டு ரகசிய பேரு, அவைகள் உபாசனத்துக்கு சேஷமாக ஆம்னாயேதே. தே கிம் யதாசுருத ஸ்தானனியதே உத உபயத்திர உபய இது சம்சயா. இந்த பேர் இருக்கு பாருங்க, அகம் அகஹா அப்படிங்கிறது இருக்குதே, இது ரெண்டும் எந்த இடத்துல படிக்கப்பட்டிருக்குதோ அங்கதான் வரும் அப்படின்னு இது நியமம் இருக்கா, வியவஸ்தா இருக்குதா? இல்ல அகம்ன்றது ஆதித்ய மண்டலனுக்கும் வரலாம், அகஹான்றது அக்ஷய மண்டலத்துக்கும் வரலாம், எப்படி வேணாலும் வியவஸ்தை இல்லாம சொல்லலாமா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி உபயோகோ ஸ்தானயோகோ ஏகரூபஸ்யைவ உபாசியத்வாத். ரெண்டு ஸ்தானம், ஆதித்ய மண்டலமாகிற ஸ்தானம் அக்ஷய மண்டலமாகிற ஒரு ஸ்தானம், இந்த ரெண்டு ஸ்தானத்திலையும் ஏகரூபஸ்யைவ உபாசியத்வாத் ஒரே ரூபம் வியாகதி சரீரத்வம் இதுதான் உபாசியமே. அதனால வித்யைக்கியம் ஒரே வித்யதான், அதனால இந்த பேர் வந்து நியதமா இருக்காது, வியவஸ்தை கிடையாது, யாரு போனாலும் எந்த பேரானாலும் வச்சுக்கலாம். அதனால அணியத்தே நாமணி இந்த பேர்கள்லாம் நியதம் கிடையாது. அகஹான்றது அக்ஷய மண்டல புருஷனுக்கும் வரலாம், அகங்கிறது ஆதித்ய மண்டல புருஷனுக்கும் வரலாம். இது பூர்வபக்ஷ, இது பூர்வபக்ஷம். சித்தாந்தம் அக்ஷி ஆதித்ய ஸ்தான சம்பந்தித்வ ரூப ஆகார பேதா. ஒரு புருஷன் ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறவனா சொல், இன்னொரு புருஷன் அக்ஷி மண்டலத்தில் இருக்கிறவனா சொல்லெடுத்து. அதனால அக்ஷி என்ன, கண் என்ன, ஆதித்யம் என்ன, ஆதித்ய மண்டலம் என்ன, இந்த ரெண்டு ஸ்தானம், ரெண்டு ஸ்தான சம்பந்தி ரூ சம்பந்தித்த ரூபம், அந்த ஸ்தான சம்பந்த ரூபமா தான் இந்த பேர் வந்திருக்கு அங்க. அதனால ஆகார பேதம் இருக்குதே, அங்க இருக்கிற பெருமாள் இங்க இருக்கிற பெருமாள் அப்படின்னுட்டு ஆகார பேதம் இருக்குது. ஆகார பேதாது ரூபபேத, ரூபபேதம் தான் இது வித்யா பேதா, அதனால வித்யா பேதம் தான் சொல்லணும் இங்க. ஆகவே வே நாமணி நியத்தே, இந்த ரெண்டு பேர்களுமே அகஹா அகம் அப்படிங்கிற ரெண்டு நாமாக்களும் நியத்தே நியதமானது. அக்ஷி புருஷனுக்கு அகம் அப்படின்னு தான் பேரு, ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு அகஹா அப்படின்னு தான் பேரு. இது ராப்தாந்த, இது சித்தாந்தம். ஆனா இந்த சூத்திரார்த்தமும் பூர்வபக்ஷ சூத்திரம் இது, அதுக்கு அனுகுணமா சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து யதா மனோமயத்வாதி குணவிசிஷ்டஸ்ய ஏகஸ்யைவ உபாசியத்வே ந உபயத்ர வித்ய உபாசியத்வே ந உபயத்ர வித்யைக்கியம். இந்த மனோமயத்வாதி குணவிசிஷ்டத்துமா விசிஷ்டத்துவங்கிறது அந்த சாண்டில்ய வித்தியில மூணு இடத்துலையும், சாந்தோக்கிய உபனதோ பிரகதாரண்ய உபனதோ அக்னி ரகசியமோ, மூணு இடத்துலையுமே ஒரே மாதிரிதான் உபாசியத்துவம். அதனால வித்யைக்கியம் தான் அங்க சொல்லப்படுறோம், அங்க வித்யாபேதம் சொல்லலையே. அதனால உபாசியத்துவேன உபயத்திர வித்யைக்கியம் ஏவம் இவ்வாறு அந்யத்ர இங்க இந்த வியாகிருதி பிரம்ம வித்யிலையும் அந்யத்ர அக்ஷாதித்ய ஆதாரஸ்யாபி ஏகசீவ ஒரே ஒரு பிரம்மன் தான். அது என்னது, சத்திய பிரம்மனா, சத்தியம் பிரம்ம அப்படின்னு தான் அங்க இருக்கு. சத்தியம் பிரம்மன் இருக்கிறதுனால அந்த சத்தியசிய பிரம்மனா
ஸ்தானத்வய சம்பந்தார், ஒரே சத்தியம் பிரம்ம, அது அக்ஷி ஸ்தானத்திலையும் ஆதித்ய ஸ்தானத்திலையும் சம்பந்தத்தை உடைத்தா இருக்கிறது. அதனால என்ன ரூபபேதக, ரூபபேதம் இல்லை. இது வித்யைக்கியாது துவே நாமணி அணியதே, இந்த ரெண்டு பேரும் வேற வேற அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அதற்கு சித்தாந்தம் நவா விசேஷாது, நவா அப்படின்னா நச்ச ஏததஸ்தி, இந்த மாதிரி பூர்வபக்ஷன்றது சரி என்ன, அது இல்லை. என்ன எது 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 வித்யைக்கியாது உபயத்திர உபய நாமணி அணியதே, இது வித்யைக்கியம் இருக்குது. வித்யைக்கியம் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் நாமாக்கள், ரெண்டு நாமாக்களும் அணியதம், நியதங்கள் இல்ல, வியவஸ்திதங்கள் இல்ல, எதுக்கு வேணாலும் சொல்லிக்கலாம் நீ சொன்னையே, அது தப்பு. இது குதக, ஏ விசேஷாத், விசேஷம் இருக்கு. உபயத்திரகி ரூபம் விசிஷ்யதே, ரூபமானது வேறுபட்டு இருக்குது. என்னன்னா ஏகத்திர ஆதித்ய ஸ்தான சம்பந்தி, இந்த ரூபமானது ஒரு இடத்துல ஆதித்யன் அப்படின்னு ஆதித்ய மண்டலம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்தான சம்பந்தத்தை உடைத்தா இருக்கிறது. இதரத்த அக்ஷிஸ்தான சம்பந்தி பிரம்ம. இன்னொரு இடத்துலயோ கண்ணு, அந்த கண்ணுங்கிற ஸ்தானத்தினுடைய சம்பந்தத்தை உடையது இந்த பிரம்மம். அதனால ரூபபேதம், உபாசிய ரூபம் வித்யதே, பின்னமா இருக்கு. அதனால ரூபபேதாது வித்யாபேதா, அதனால ரூபபேதம் இருக்குது. இந்த ஸ்தானமே அங்க அனுசந்தானம் பண்ணணும். இந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்ய புருஷன், அவனுக்கு அகஹான பேரு, அவன் வியாகிருதி சரீரி அப்படின்னு சொல்லிட்டு உபாசிக்கணும். அதனால இப்ப எல்லாமே நியத்தமா வந்துருச்சு. இது நியதே நாமணி, இந்த ரெண்டு பேரும் அகஹான்ற பேரும் அகம்ங்கிற பேரும் நியதமா இருக்கு, அணியமா இல்ல, அவ்யவஸ்திதமா இல்ல அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு, ஒரு யுக்தி சொன்ன முடியும் கடைசியில, அதிதேஷம்ன்றது அத சொல்ற தர்சயதிச்ச, தர்சயதி காமிச்சு கொடுக்கறது, தர்சயதிச்ச ஸ்ருதி வித்யாபேதேன குண அனுபசம்ஹாரம். அதாவது உபசம்ஹாரம்னா என்ன அர்த்தம், வித்யைக்கியம் இருந்ததுன்னா ரெண்டும் ஒன்னா சேர்ந்துரும், எல்லா குணங்களும் ஒன்னா இது பண்ணணும்னு அர்த்தம் பண்ணணும். ஆனா இங்க அப்படி சொல்லல, அதிதேஷம் தான் பண்றது. தர்சயதிச்ச ஸ்ருதி வித்யாபேதேன, வித்யா பேதம் இருக்குது, அதனால குண அனுபசம்ஹாரம், குண உபசம்ஹாரம் இல்ல அனுபசம்ஹாரம் தான். அந்த குணத்தை இதுல சேர்த்துக்கிறது, இந்த குணத்தை அதுல சேர்த்துக்கிறதுன்னு சொல்லல இங்க. எப்படி சொல்லித்து, தஸ்யே தஸ்ய ததேவ ரூபம் எது அமுஷ்ய ரூபம் அப்படின்னு சொல்லித்து, ஏதஸ்ய தோ பிரம்மத்துக்கு கண்ணுல இருக்கக்கூடிய திவ்ய புருஷன் இருக்கான் சத்தியம் பிரம்ம, அந்த புருஷனுக்கு ததேவ ரூபம் அதுதான் ரூபம். எது எது அமுஷ்ய ரூபம், அந்த ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தி புருஷனுக்கு என்ன ரூபம் இருந்ததோ அவைகள் தான் இங்க அதிதேசம் பண்ணப்படுறது. இது வேற அது வேறையா இருந்தா தான் அதிதேசம் பண்ண முடியும். ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் பண்ணணும். அப்படி சொல்லல, இது வேற அது வேற இருக்கிறதுனாலதான் அதிதே இங்க பண்ணப்படுறது. இத்தியாதினா ரூபாதி அதிதேசேன, அதனால ஸ்வதோஹி அப்ராப்தவ் அதிதேசேன பிராப்தி அபேட்சா. அப்ப என்ன சொன்னோம், பிரகிருதி யாகத்துல எல்லா அங்கங்களும் சொல்லப்பட்டிருக்கோம், விகிருதி யாகத்துல எல்லா அங்கங்களும் சொல்லப்படாது, சில சில அங்கங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ விகிருதி யாகத்துக்கு தேவையாயிருது, எனக்கு அங்கங்கள்லாம் எதுன்னு தெரியலையேன்னு. அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு சமான ஸ்கந்தமா இருக்கும் ஒரு யாகம், அது மாதிரியே ஒரு யாகம் இருக்கும், அது மாதிரிதான் அதே யாகம் இல்லை, அந்த யாகத்துல இருந்து சிலதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் சொல்றேன், அதெல்லாம் போனா ரொம்ப நழியாயிடும். அது சில உதாரணங்கள்லாம் இருக்கு. அத மாதிரி இப்ப நம்ம பெருமாள் தாயாரை பத்தி சொன்னோம், அந்யோன்ய லட்சியமான துவந்தம், துவந்தம் அந்யோன்ய லட்சியம் அப்படின்ற இல்லையோ, அதனால அப்படிப்பட்டது, அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால்
சில குணங்கள் பெருமாள்கிட்ட இருக்கு, சில குணங்கள் பிராட்டி கிட்ட இருக்கு. அதான் இவகிட்ட இல்லாததுன்னா அவங்ககிட்ட இருந்து வந்துடும், அவங்ககிட்ட இல்லாததே கிடையாது, ஆனா இவகிட்ட இருந்து எதுவும் போகாது, இவகிட்ட அத்தனையும் சேர்ந்துடும். எல்லா ஐஸ்வர்யமும் இவகிட்டயே சேர்ந்துடுறது, எல்லா ஐஸ்வர்யமும் இவகிட்ட சேர்ந்துடுறதுனால இவளுக்கு ஏற்றமதிகம் சொன்னோம். அதனால இந்த பிரகிருதி யாகத்துக்கு இதான் சுரூபம், தங்கிட்ட இல்லைன்னாதான் பிரகிருதி யாகமானது தனக்கு இல்லாதது பிரகிருதி யாகத்திலிருந்து ஆக்ஷேபிக்கும், எனக்கு இல்லையே அபேட்சிக்கும். அப்போ அந்த பிரகிருதி யாகமானது தன்னுடைய அங்கங்களை விட்டு கொடுக்கும், அந்த மாதிரி அங்கங்களை இங்க அனுஷ்டிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்றது. இவ்வளவு தூரம் சொல்லவே சொல்றேன். இப்ப ஆக்னேய யாகம் இருக்கு, சௌரிய யாகம் இருக்கு. ஆக்னேய யாகத்துல எல்லா அங்கங்களும் இருக்கும் பிரகிருதி யாகம், சௌரிய யாகத்துல எல்லா அங்கங்களும் இருக்காது, அது விகிருதி யாகம். அப்ப ஆக்னேய யாகத்துல இருந்து எடுத்துன்னு வரணும், ஒன்னே ஒன்னு பேதம். அங்க அக்னே இதன்னவமா அக்னே இதன்னவமா அங்க சொல்லணும், இங்க அப்படி இல்லை. சூர்யாயுதன்னவமா சௌரிய யாகம் இல்லையோ சூரிய சம்பந்தி, சூர்யாயுதன்னவமா சூர்யாயுதன்னவமான்னு சொல்லணும், இப்படி பேதம் வரும். அதனால இது வேற யாகம் அது வேற யாகம் தான். ஆனா இந்த விகிருதி யாகத்துல அங்கங்கள்லாம் சொல்லப்படலை, சொல்லப்படாதனால இது அபேட்சிக்கிறது எனக்கு அங்கங்கள்லாம் இல்லையேன்னு. உடனே பிரகிருதி யாகத்திலேருந்து வரும், இதுக்கு சமமான பிரகிருதி யாகத்திலேருந்து எல்லாம் வரும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலையும் ஆதித்ய மண்டலத்துல இருக்கக்கூடிய புருஷனுக்கு சில தர்மங்கள் சில சாமங்கள்லாம் சொல்றது, அவைகள் தான் இந்த அக்ஷி புருஷனுக்கும் அங்கேருந்து அதிதேசம் பண்ணிக்கணும்னு சொல்றது. உபசம்ஹாரம் இல்லை, அதிதேசம் பண்ணிக்கணும். அதிதேசம் பண்ணிக்கிறதுனால இது வேற உபாசனம் அது வேற உபாசனம் சித்திக்கிறது. அதனால ஸ்வதோஹி அப்ராப்தவு, தங்கிட்ட இல்லைன்னா தான் அதிதேசேன பிராப்தியபேக்ஷா, அதிதேசத்தினால பிராப்தி அடையணும் அங்கங்களை. அது மாதிரி இங்க உபாசிய ஆகாரங்கள் சிலதெல்லாம் இல்லை அக்ஷி வித்தியில, அதனால அது எதிர்பார்க்கறது. அதுக்கு அதெல்லாம் ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தி புருஷனுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்றது. அதனால வித்யா பேதம் தான் சொல்லணும், வித்யா ஐக்கியம் சொல்லக்கூடாது. அதனால இப்ப என்ன எடுதுன்னா, இந்த வித்தியில அகான்னு தான் பேரு, இன்னொரு வித்தியில அகம்னு தான் பேரு. ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தி புருஷனுக்கு அகஹா, அக்ஷி மண்டலாந்தரவர்த்தியான புருஷனுக்கு அகம் அப்படின்னு பேரு. இது நியதமானது, காரணம் வித்யாபேதம், வித்யா ஐக்கியம் இல்லை அப்படின்றத இந்த அதிகரணத்துல சம்பந்தாதிகரணம்னு பேரு. இந்த சம்பந்தாதிகரணத்துல நிர்ணயம் பண்ணி சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.